இந்திய செய்திகள். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் சென்னை வடக்கு, மத்தியம், தெற்கு, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், வேலூர் மற்றும் கடலூர் கோட்டங்களைச் சேர்ந்த அதிக வரி செலுத்துவோருக்கான சமாதான திட்டம் 2023 விழிப்புணர்வு மற்றும் திட்ட விளக்க கூட்டம் நடைபெற்றது. வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி இதில் கலந்து கொண்டார். வணிக சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா, வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அதிகாரிகள், வணிகர்கள் என பலர் இதில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் போது மேடையில் பேசினார் அமைச்சர் மூர்த்தி. அனைத்து வணிகர்களும் சமாதான திட்டம் வேண்டுமென்று கோரிக்கை வைத்ததால் முதலமைச்சர் இந்த திட்டத்தை கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்தார். கடந்த 9, 10, 11 ஆகிய 3 நாட்களில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றது. 10ஆம் தேதி காலையில் சமாதான திட்டத்தை அறிமுகம் செய்து அதை மாலையிலேயே நிறைவேற்றி 2 நாட்களுக்குள்ளாகவே கவர்னரிடம் உத்தரவை பெற்று 11ஆம் தேதி செயல்முறைக்கு தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். வணிக பெருமக்களினுடைய நலனிலே அக்கறை கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வரிகளும் வணிகர்களும் சமாதான திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததனுடைய விளைவாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் என்பது. இத்திட்டம் வணிகர்களுடைய பொற்காலம். சமாதான திட்டம் முதலமைச்சர் அறிவித்திருந்தாலும் அதனை மக்களிடமும் வணிகர்களிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த கோட்டத்தை ஆணையர் கூட்டியுள்ளார் என்று கூறினார். மது ஒழிப்பு போராளி அன்னை மாரியம்மாளின் 8வது ஆண்டு நினைவு நாள் அஞ்சலி தாயகத்தில் அனுசரிக்கப்பட்டது. மதிமுக தலைமையகத்தில் நடைபெற்ற அன்னை மாரியம்மாளின் 8வது ஆண்டு நினைவு நாள் அஞ்சலி நிகழ்ச்சியில் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் கிமு ராஜேந்திரன், கழக கொள்கை விளக்க அணி செயலாளர் வந்தியத்தேவன், தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் பா சுப்பிரமணி, தென் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் கழககுமார், மாநில மகளிர் அணி அமைப்பாளர் திருமதி மல்லிகா தயாளன், எழும்பூர் கழக செயலாளர் தென்றல் நிசார் உட்பட கழக முன்னோடிகள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாட்டில் ஆளுநர் காட்டுமிராண்டித்தனமாக கருத்துக்களை சொல்வதில் எல்லோரையும் மிஞ்சிவிட்டார். ஆனால் அவருக்கு சரியான மூக்கணங்கயிறு பூட்டுவதற்கும் அங்குசத்தை ஏவுவதற்கும் நமது முதலமைச்சர் இருக்கிறார். வைகோ பேட்டி. நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி நீட் விலக்கு நம் இலக்கு என்ற தலைப்பில் 50 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக எழும்பூரில் உள்ள மதிமுக அலுவலகத்திற்கு இன்று சென்ற உதயநிதி ஸ்டாலின் அதன் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களிடம் கையெழுத்து பெற்றார். உடன் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ, தென் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் கழககுமார், தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் பாலசுப்பிரமணியம், கழகத்தின் கொள்கை விளக்க அணியின் செயலாளர் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலரும் நீட் தேர்வுக்கு எதிராக கையெழுத்தை இட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடையே உதயநிதி ஸ்டாலின் பேசினார். இதுவரை ஆன்லைனில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் நீட் தேர்வுக்கு எதிராக கையெழுத்து இட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இலக்கு நம் இலக்கு அப்படின்ற ஒரு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற ஒரு மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை 15 நாட்கள் முன்பு கழகத் தலைவருடைய அனுமதியோடு தபால் அட்டை மூலம் 9 லட்சம் கையெழுத்துகள் பெறப்பட்டுள்ளதாகவும் இது மிகப்பெரிய வெற்றியடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். அவரை தொடர்ந்து வைகோ பேசுகிற போது நீட் தேர்வு கையெழுத்து இயக்கத்திற்காக உதயநிதி ஸ்டாலின் வந்ததாகவும் தாம் கையெழுத்திட்டதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் ஆளுநர் காட்டுமிராண்டித்தனமாக கருத்துக்களை சொல்வதில் எல்லோரையும் மிஞ்சிவிட்டார் என்றும் அவருக்கு சரியான முக்கணங்க இருப்பூட்டுவதற்கும் அங்குசத்தை ஏவுவதற்கும் முதலமைச்சர் இருக்கிறார் என்றும் தெரிவித்தார். மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள் மற்றும் பார்வைத்திறன் குறைந்த குழந்தைகளை பொது இடங்களில் பொதுமக்கள் வெறுத்து ஒதுக்காதீர்கள், பெற்றோர்கள் வேண்டுகோள். கோவையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூளை வளர்ச்சி திறன் குறைந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு சாதனையாளர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு கோவை தொழில் வளர்ச்சி நிறுவனம் திரு அப்துல் ரஹீம் தலைமையேற்றார். சிறப்பு அழைப்பாளராக கோவை சிறப்பு சிபிசிஐடி உதவி ஆய்வாளர் திரு ராக்கி மகேஷ் கலந்து கொண்டார். கதையில ஏதாவது ஒரு பாட்டில் சொல்ற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அது இந்த மீட்டிங் வந்ததுனால எனக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு தகவல் அது. அதனால நான் விழிப்புணர்வு நிறையா செய்கிறேன், அதோட இதுவும் சேர்த்து உங்களுக்காக செய்கிறேன். தேங்க்யூ சார்.
மேலும் சிறப்பு குழந்தைகள் கல்வியாளர் திரு ரகுராம், ஊட்டி சாக்லேட் நிறுவனர் முகமது யூசுப் ராஜா, பார்வை திறனற்ற கோவை அரசு கலைக்கல்லூரி அசோசியேட் ப்ரொஃபசர் எலிசபெத் லாவண்யா, பட்டிமன்ற பேச்சாளர் கும்பகோணம் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள சாலையோர வியாபாரிகள், துப்புரவு பணியாளர்களுக்கு சிட்டிசன் டிஸ்னி மற்றும் பூமி தொண்டு நிறுவனம் இணைந்த 1000 பேருக்கு ரெயின்கோட் குடை வழங்கியது. மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் சாலை வியாபாரிகள், துப்புரவு பணியாளர்கள் பயன்படுத்தும் வகையில் இந்த உதவிகள் வழங்கப்பட்டன. Is manufacturing from China, they giving bulk orders, they bringing cheap goods and all. But that citizen, everything is handcrafted. சமூக பொறுப்புணர்வின் ஒரு பகுதியாக மழைக்காலத்தில் ஏழை எளிய மக்கள் எவ்வித சிரமமும் இல்லாமல் தங்கள் பணிகளை மேற்கொள்ள அவர்களுக்கு உதவிடும் விதமாக இவை வழங்கப்பட்டதாக அந்த அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இதில் குழந்தைகளுக்கு என்றே பிரத்யேகமாக டிஸ்னி கார்ட்டூன் பொறிக்கப்பட்ட குடைகள், ரெயின்கோட்டுகள் 300 பேருக்கு வழங்கப்பட்டது. கார்ட்டூன் என்பதற்கு எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. தரமான தயாரிப்புகளை அவர்களுக்கு வழங்குவது என்பது சமூக பொறுப்புணர்வோடு பணியாற்றும் அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்தனர். இவற்றை பெற்றுக்கொண்ட மக்களின் முகத்தில் நாங்கள் பார்த்த உற்சாகம் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது என்றும் அமைப்பினர் தெரிவித்தனர்.